ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சென்னா கட்லெட், கொண்டக்கடலை கட்லெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணி ஆட் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு நைட் ஊற வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். பவுலில் மாற்றியாச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி, ஒரு பல்லாரியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு கூடுதல் வேணாலும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, 4 பூண்டு சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் 1/2 அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்லா பைண்ட் பண்ணுற அளவுக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போது கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். குட்டியாக பால் மாதிரி எடுத்து நம்ம கட்லெட்டுக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகியாச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் லைட்டாக திருப்பி விட்டு அடுத்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வெளியில் எடுத்துடலாம். இதேமாரி இருக்கிற மற்ற பால்ஸையும் மற்ற கட்லெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சென்னா கட்லட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை சட்னி கூட வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.